ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அனைவருக்கும் வணக்கம். இன்று நவராத்திரியின் இரண்டாவது நாள். இன்று நாம் மகாலட்சுமி தாயாரை தைரியலக்ஷ்மியாக, வீரம் தரும் தைரியலக்ஷ்மியாக அனுபவிக்க உள்ளோம். இந்த வடிவத்தில் மகாலட்சுமியை நாம் எப்படி தியானிக்க வேண்டும் என்பதை அஷ்டலக்ஷ்மி சதகத்திலே வில்லூர் சுவாமி காட்டுகிறார். ஸ்லோகம்: சிம்ஹாசனே சமாசீனா சர்வாயுத சமன்விதா தைரியலக்ஷ்மீருதாராங்கா கரோது விஹ்ருதிம் ஹிருதி என்பது ஸ்லோகம். இந்த தைரியலக்ஷ்மி அல்லது வீரலக்ஷ்மி என்பவள் நாம் எப்படி தியானிக்க வேண்டும் என்றால், ஏன்னா சித்திரங்கள் நிறையா இருந்தாலும் ஆச்சாரியர்கள் காட்டக்கூடிய வழியில் தியானிப்பது தான் வசதி. எப்படி அமர்ந்திருக்கிறாள் என்றால், சிம்ஹாசனே சமாசீனா, அத தைரியத்தை அருள்பவள் என்பதற்கு சான்றாக கம்பீரமாக சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறாள். மற்ற ரூபங்கள் பார்க்கிறோம், தாமரையில் அமர்ந்திருப்பாள் மகாலட்சுமி, இந்த தைரியலக்ஷ்மியோ சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கிறாள். அதுக்கப்புறம் சிவந்த ஆடை அணிந்திருக்கிறாள், எட்டு நீண்ட திருக்கரங்களோடு விளங்குகிறாள். ஏன்னா ஒரு வீரத்துக்கு அடையாளம் என்பது நீண்ட கரங்கள், எட்டு நீண்ட திருக்கரங்கள் உதாராங்கா என்று குறிப்பிடுகிறார் வில்லூர் சுவாமி. நீண்ட திருக்கரங்கள், வள்ளல் தன்மையோடு அனுகிரகம் பண்ணக்கூடிய திருக்கரங்கள், நமக்கு வீரத்தையும் தைரியத்தையும் தரக்கூடிய கரங்கள். அப்படி அபயம் தருபவளாக, வீரம் தருபவளாக திகழ்கிறாள். மேலும் சர்வாயுத சமன்விதா, அனைத்து விதமான ஆயுதங்கள், சங்கு, சக்கரம், வில், அம்பு உள்ளிட்ட அனைத்து விதமான ஆயுதங்களையும் அவள் ஏந்தி இருக்கிறாள். நமக்கு அவள்தான் வீரத்தை அருள்கிறாள். ஏன்னா பலவிதமான பயங்கள் நமக்கு ஏற்படுகின்றன. இன்னைக்கு பாருங்க, கோவிட்19 என்ற நோய் தொற்று, அதன் விளைவாக வந்த லாக்டவுன், இதில் எத்தனையோ பேர் வாழ்வை இழந்திருக்கிறார்கள், வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். உலகமே ஒரு பீதி பயத்திலே இருக்கிறது. அடுத்து என்ன ஆகுமோ, எப்போது இதிலிருந்து வெளியே வருவோமோ என்றெல்லாம் நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இந்த அச்சத்தை போக்கி நமக்கு விரைவில் உலகம் நல்ல நிலைக்கு திரும்பும் என்ற அந்த தைரியத்தை அருள்பவள் யாருன்னா வீரலக்ஷ்மி. எத்தனையோ பேருக்கு அவள் தானே வீரத்தை தந்தாள். பிரஹ்லாதனை இரணியன் எவ்வளவோ விதங்களில் துன்புறுத்தினான். அவனுக்கு விஷத்தை கொடுத்தான், மலை உச்சியிலேருந்து கீழே தள்ளினான், நெருப்பிலே வீசினான், கடலில் வீசினான், பாம்புகளை கடிக்க விட்டான், யானையை மிதிக்க விட்டான், அசுரர்கள் ஆயுதங்களை கொண்டு வந்து அவனை தாக்கும்படி செய்தான். எதற்கும் பிரஹ்லாதன் அஞ்சாமல் இருந்தானே, என்ன காரணம்னா, நரசிம்மரோடு இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர், அவரோட மடியில் இருக்கக்கூடிய அந்த தைரிய லக்ஷ்மி, அவள் பிரஹ்லாதனுக்கு தைரியத்தை கொடுத்தாள். அதனால்தான் இரணியன் அத்தனை ஆபத்துகள் ஏற்படுத்தினாலும் அந்த ஆபத்து அவனை தாக்காமல் இருந்தது ஒரு புறம், அவன் எதை பார்த்தும் பயப்படவே இல்லையே, அந்த தைரியத்தை, மன வலிமையை அருள்பவள் தைரியலக்ஷ்மி. ராமானுஜருடைய வாழ்க்கையில் அவர் ஒரு முறை விந்தியமலை காடுகளில் சிக்கிக்கொள்கிறார். அவருடைய குருவான யாதவ பிரகாஷரோடு காசி நோக்கி செல்கிறார். வழியில் யாதவ பிரகாஷரோட தீய எண்ணத்தை புரிந்து கொண்டு காஞ்சிபுரத்துக்கு திரும்ப வேண்டும் என்று கருதி ராமானுஜர் திரும்புகிறார். விந்தியமலை அடிவாரத்தோடு அங்கே காட்டுப்பகுதியில் சிக்கிக்கொண்டார். ஆவார் ஆர் துணை என்று அஞ்சி கொண்டு அந்த காட்டில் எப்படி போகிறதுன்னு தெரியாமல் நின்றார் ராமானுஜர். அப்போது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளும் காஞ்சிபுரம் பெருந்தேவி தாயாரும், அத்திவரதரும் பெருந்தேவி தாயாருமே அங்கே வில்லி என்ற வேடுவனாகவும் வேடுவச்சியாகவும் வந்து அந்த பெருந்தேவி தாயார் தான் ராமானுஜருக்கு தைரியம் கொடுத்தாள். விந்தியமலை அடிவாரத்தில் உள்ள அந்த காட்டுப்பகுதியிலிருந்து பாதுகாப்பாக ராமானுஜரை அழைத்து வந்து காஞ்சிபுரத்திலே சேர்த்தாள் பெருந்தேவி தாயார். இத்தகைய தைரியத்தை கொடுத்து பயங்களையெல்லாம் போக்கி அருளக்கூடியவள் தைரியலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி. நம்மையும் இந்த கோவிட் பயத்திலிருந்தும், மொத்தமாகவே இந்த நோய் தொற்றிலிருந்தும் அவள் காக்க வேண்டும் என்று இப்போது நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம். ஏன்னா நம்முடைய பாரத தேசத்திலேயே வேக்சினேஷன் கவரேஜ் நன்றாகவே இப்போது கவராகி கொண்டு வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். நிறைய பேர் தடுப்பூசிகளும் போட்டுக்கொள்கிறார்கள். நமக்கும் ஏற்கனவே ஓரளவு புரிந்திருக்கும் இந்த முகக்கவசம் அணிவதன் முக்கியத்துவம், கை கழுவுதல், சமூக இடைவெளியை பின்பற்றுதல், தடுப்பூசியின் முக்கியத்துவம் எல்லாத்தையுமே நாமும் அறிந்திருக்கிறோம். அதனால் நாமும் பின்பற்றுவோம். நாம் பின்பற்றினாலும் இறைவன் இறைவியின் அருள் இல்லாமல் எதுவும் சாத்தியமில்லை. ஆகையினால இந்த நோய் தொற்று, இது குறித்த பயம் அனைத்திலிருந்தும் தைரியலக்ஷ்மி நம்மை காக்க வேண்டும்னு பிரார்த்திப்போம். மீண்டும் அவளுடைய வர்ணனை, சிம்ஹாசனத்திலே அமர்ந்திருக்கிறாள். இப்போ அடுத்து இசை வடிவில் ஸ்லோகம் வரப்போகிறது. இந்த உருவத்தை உங்கள் மனத்திலே வைத்து கொண்டு ஸ்லோகத்தை இசை வடிவில் அனுபவியுங்கள். சிம்ஹாசனத்திலே அமர்ந்திருக்கிறாள், சிவந்த ஆடை அணிந்திருக்கிறாள், எட்டு நீண்ட திருக்கரங்களிலே அனைத்து விதமான ஆயுதங்களும் ஏந்தி இருக்கிறாள், நமக்கு வீரத்தை அருள்கிறாள். அவள் திருவடிகளை பணிவோம். சிம்ஹாசனே சமாசீனம், சிம்ஹாசனே
धैर्य लक्ष्मी उदारांग धैर्य लक्ष्मी उदारांग करोत् विकृतिं हृदि।